எங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறதாயிற்று, எங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாயிற்று, எங்களை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது அவருடைய வார்த்தையாயிற்று. ஆண்டவரே நீர் எங்களோட பேசும் கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறோம், எங்கள் இருதயங்கள் எல்லாம் உமக்கு நேராக திரும்பட்டும், எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் உமக்கு நேராக திரும்பி விழித்து இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய கண்கள் அல்ல, எங்களுடைய இருதயம் விழித்து இருந்து உடைய வார்த்தையை கேட்டு அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அனுக்கிறது செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாக ஒரு அலைய சொல்லுங்களேன். நம்ம தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து நம்ம பேசி வருகிறோம், விசுவாசத்தை குறித்து பேசி வருகிறோம். உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆகிட்டு கூட நினைக்கிறேன். நம்ம தலைப்பு என்ன சொல்லுங்க பாப்போம், அது எந்த அதிகாரத்தில் அந்த நம்பர் எந்த அதிகாரம் எத்தனை வசனம் சொல்லும், சொல்ல முடியுமா? பார்க்காம சொல்ல முடியுமா? எத்தனை மாதம், எத்தனை மாதமாக நம்ம பேசிட்டு வரோம் அண்ணா அந்த வார்த்தைகளை? சரி, நமக்கு இந்த மாதம் வாக்கு கொடுத்தாரு, வாக்கு தத்தம் பண்ணின வசனம் எங்கே இருக்குது, எந்த அதிகாரத்தில் இருக்குது சொல்லுங்கள் பாப்போம். அல்லேலூயா, சொல்ல முடியுமா யாராவது? இந்த மாதம் வாக்கு தத்தத்தின் வார்த்தை எந்த அதிகாரத்தில் நமக்கு கொடுத்தாரு, என்ன வார்த்தை கொடுத்தாரு? நித்திய ஜீவனை அடைவேன் என்பதை யார் சொன்னது? ஒன்று யோவான் 2:25. கைதட்டுக்கு பார்ப்போம், கைதட்டு. நித்திய ஜீவன் அளிப்பன் என்று நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆக நான் பேசி வருகிறதான அந்த வேத வாக்கியத்தின் தலைப்பு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். இதில் வந்து ரெண்டு பொருள் இருக்கு. மகிமை என்கிற பொருளை நான் எடுக்கவே இல்லை, விசுவாசத்தை கொடுத்து நான் பேசிட்டு வரேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மகிமைன்னு சொன்னால் வேற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. ஆனால் தேவனுடைய விசுவாசம், நீ விசுவாசித்தால் என்பது விசுவாசத்தை குறித்து நான் பேசிட்டு வரேன். ரெண்டு, நீ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். இந்த ரெண்டு வசனத்தை ஆதாரமாக வச்சு தான் நான் உங்களோட பேசி வரேன். மனிதனில் தோன்றுகிற விசுவாசம் ஒழுந்து போகக்கூடியது, நம்முடைய இருதயத்தில் தோன்றக்கூடிய அந்த விசுவாசம் ஒழுந்து போகக்கூடியது. நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும். நம்ம விசுவாசிப்போ பார்த்தேங்க, நல்ல சந்தோஷமாக இருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு நமக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா சந்தோஷம், ஆண்டவர் என்ன நல்ல வேலை கிடைச்சிச்சு விசுவாசிப்பீங்க. திடீர்னு உங்கள் வேலையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா திடீர்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்ப்பீங்க, கூட அந்த மாதம் அவிசுவாசம், விசுவாசம் அவங்களை விட்டு போயிடும், விசுவாசம் அவங்களை விட்டு போயிடும், அவிசுவாசம் வந்துடும் பார்த்தீங்க. இப்போ மனிதனில் ஏன்னா அந்த விசுவாசம் வந்து நிலையானது, ஒரு மனிதனுக்குள்ளே நிலைப்பதில்லை, அது மாறி மாறி அது விசுவாசிக்கும் போது ஏதாவது ஆர்டர் கொடுத்தா நம்ம விசுவாசிப்போம், ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவிசுவாசம் வந்துடும். அது நிலையானது நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது இல்லை, அழுது அது ஒழுந்து போகக்கூடியது, அது விசுவாசம் ஒழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக விண்ணப்பம் பண்ணுறேன், உனக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறேன், உனக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்ற. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். நீ சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களாங்க? சொல்லுவீங்களா? என்னங்க சொல்ல மாட்டேங்க, ஒருத்தர் பேச மாட்டேங்க. நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க. சரி, நான் உங்களை கேட்க போகிறேன். எல்லாம் ஏதாவது கேட்பார் பாஸ் அதனால தான் பேசாமல் இருக்கிறது. பாஸ்டர் ஏதாவது பேச ஏழா கூடமாக பேசிடுவாருக்கு, ஏதாவது கேட்பார். நம்ம வாய் திறக்க பார்த்துட்டாவே நம்ம தப்பிச்சிடலாம். அல்லேலூயா. இல்லை, நீங்களாம் பேசணும், ஆண்டவர் பேசுறதுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். பேதுருட்டு ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா புஸ்தகம் 22:30-32 வாசிங்களேன். பேதுருட்ட சொல்கிறார் ஆண்டவர், மனிதரின் எத்தகைய விசுவாசமும் எந்த சூழ்நிலையிலும் அது நம்ம விட்டு வெளியே போவோம். ஆனாலும் நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரில் விசுவாசத்தில் நாம் ஜெயிக்கணும்.
உலகத்தை ஜெயிக்கணும். யார் வாசிக்கிறீங்க? யாரோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை திறப்படுத்து அப்படின்னு சொல்கிறேன். உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் என்ன பண்ணேன்? நான் வேண்டிக்கொண்டேன். நான் ஏற்கனவே கூட போன வார மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன், போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்தில் சொன்னாரு, ஒரு வியாதியில் கொடிய வியாதி பிடிக்கப்பட்ட ஒரு தன் மகனை தூக்கிட்டு வந்து இயேசு கிறிஸ்து மலையிலேருந்து இறங்கி வரான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்து விடுறான் ஒரு மனுஷன். ஆனால் முன்பாக இயேசுக்கு முன்பாக தன்னுடைய சீடர்கள் வருகிறார்கள். அந்த 12 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க, அந்த அசுத்தாவி போக மாட்டேங்குது. ஆக அவன் போய் சொல்கிறான், ரிப்போர்ட் பண்ணுறான் இயேசுக்கிட்ட, என்னாக உங்கள் 12 சீசர்களும் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க, அது அவனோட போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர், ரொம்ப 12 பேரும் ஜெபம் பண்ணாங்களா போகலையா, அப்போ ஏதோ இதில் உள்ள ஏதோ காரியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சத்து நிதானிக்கும் போது ஆண்டவர் அந்த குறையை கண்டுபிடிச்சார். குறையை கண்டுபிடிச்ச பிறகு ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறேன். யாரை? நான் தகப்பனுடைய, அந்த தகப்பனை கேட்குறேன், உன் பிள்ளைய நான் சுகப்படுத்த முடியா, நீ விசுவாசிக்கிறியா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே ஏன்னா விசுவாசிக்க முடியாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். அதான் காரணம் அவர் கண்டுபிடிச்சார், அது கண்டுபிடிச்சிடாரு. கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா? உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் அவிசுவாசம் தான் இருக்குது, எனக்கு நல்ல விசுவாசம் இல்லை. உடனே அவன் அவிசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணார். அவன் அந்த ஜெபம் பண்ணின பிறகு அந்த குழந்தை மேலே அவர் ஜெபம் பண்ணார், அவர் சுகமாயிருந்தான். அதுக்கப்புறம் இவங்க வந்து கேட்குறாங்க, யார் இப்படி ஜெபம் பண்ணாங்க வந்து கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரை நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அது ஓட மாட்டேங்குது, நாங்கள் ஜெபம் பண்ணும் பண்ணும்போது ஏன் ஓட மாட்டேங்குது, அது நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அது போயிடுச்சே, அது போயிடுச்சே சொல்லப்படுங்க. மத்திய அதிகாரம் 17-19 அழக அதில் சொல்லப்படுது நினைக்கிறேன், வாசிங்க. அப்பொழுது சீஷர்கள் வந்து அதை துரத்தி விட, எங்களால் ஏன் கூட போயிடுச்சு, உங்கள் அவிசுவாசத்தினாலதான் கடுகு விதை அளவு கூட இருந்தால் இந்த வலையை பார்த்து போய் என்று சொன்னால் அது போகும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆனால் கடுகு வித அளவு கூட உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். தயாது இப்படி சொல்லிட்டீங்க எங்களை பார்த்து, அப்போ நாங்களாம் விசுவாசிக்கலையா, நாங்களை விசுவாசிக்காமலாம் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் பேய் நீங்கள் ஜெபம் பண்ணால் ஓடும். என்னங்க ஒரு அலையில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணோம்னா அப்போ எங்களுக்கே கடுகு வந்து தான் இருக்குது, கடுகு தான் இருக்குது, நாங்கள் பேய் ஓட்டுறதுக்கு எங்களுக்கு கடுகு தான் இருக்குது, நாங்களே பெருசு பெரிய விசுவாசம் இல்லை. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது பேய் ஓடுது, பேய் ஓடுது, பேய் ஓடுது, துரத்தி துரத்தி ஓட்டுறாங்க. ஆனால் பேய் ஓட்டுறதுக்கு என்ன எவ்வளோ விசுவாசம் தான் வேணுமா, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் மலையை பேருந்து போகும்னா அது போகும். ஆனால் அவங்களுக்கு அந்த கடுகு அளவு கூட விசுவாசம் இல்லைப்பா அந்த பேயை ஓட்டுறதுக்குன்னு ஆண்டவர் சொல்கிறேன். அப்போ நீங்கள் நானும் எவ்வளோ விசுவாசத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் கணக்கு பண்ணுங்கள், உங்கள் விசுவாசத்தில் கணக்கை கொஞ்சம் கணக்கு போடுங்க, ஓட்டு போட்டு பாருங்கள், உங்கள் விசுவாசம் எவ்வளோ இருக்குது. இப்போ விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, உங்கள் விசுவாசம் எவ்வளவு இருக்குது அளவு அலையில சொல்லுங்கள், சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குங்க அளவு, கடுகு அளவு இருக்கா சொல்லுங்க, கடுகு அளவு இருக்கா, நெல்லிக்காய் பெருசு இருக்கா, என்ன சொல்லுப்பா எங்க இருக்கு, பெய் ஓடுறியா, எங்க ஓடுற, ஓட்டிட்டு வந்து சொல்லு, நான் நம்புறேன் உன்னை, பெய் ஓட்டிட்டு வந்து சொன்னீங்கன்னா உனக்கு கடுகு அளவு விசுவாசம் இருக்கப்பான்னு நான் சொல்றேன். இப்ப எங்களுக்கே கடுகு அளவு விசுவாசம், நாங்கள் பெய் ஓடுறோம், எங்களுக்கே எவ்வளோ இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு விசுவாசம், கடுகு அளவு வச்சுட்டு தான் நாங்கள் ஓடுறோம். நாங்கள் இன்னும் அதிகமாக விசுவாசிச்சோம்னா செத்தவனை உயிரோடு எடுப்பலாம். அல்லையிலே சொல்லுங்க, மழையை பேர்ந்து போனால் பேர்ந்து போவோம்,
கடல்ல நடக்கலாம், காற்று அதட்டலாம், சூரியனை நிப்பாட்டலாம், வானத்துல எங்களுக்கு அந்த கடுகளவு தான் இருக்கு. அப்ப நீங்க சொல்றீங்க விசுவாசிக்கிறோம், அப்ப நீங்க பேய் ஓட்டணும். கடுகளவு விசுவாசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கையை வந்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே எங்களுக்கு கடுகளவுனால எங்களுக்கு விசுவாசம் கொடுங்கப்பா, கடுகளவுனால எங்களுக்கு விசுவாசம் கொடுங்கப்பா. இந்த கடுகால கூட எங்களுக்கு விசுவாசம் இல்லாம நாங்கள் வந்து விசுவாசிக்கணும்னு உட்கார்ந்துருக்கிற ஆண்டவரே, அவங்க சமூகத்துல வேதனை நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரே, இறக்கம் பாராட்டுங்க எங்களுக்கு, எங்களை இறக்கம் பாராட்டுங்கப்பா, எங்களை ஆண்டவர் விசுவாசிக்க முடியாது அளவுகளை அதிகப்படுத்துங்கப்பா, எங்களுக்கு அதிகப்படுத்துங்கப்பா, எங்களுக்கு அதிகப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சரி, ஜெப பண்ணீங்களா? இந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் ஒரு காரியத்தில் சொல்ல போறேன். வரங்களில ஒன்று அது விசுவாசம். அலையில சொல்லுங்க, நீ கேட்கணும், ஆரோட கேட்கணும். வரங்கள் எத்தனை எத்தனை இருக்கு? வரங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? வரங்களில எத்தனை இருக்கு? கனிகளில் எத்தனை இருக்கு? என்னங்க? 9 கனிகள் இருக்குங்க. அப்புறங்க வரங்கள் என்னங்க? ஏதோ வாய் பேசி சொல்ல மாட்டேங்குது. 12 இருக்குங்களா? எங்கள 16 அப்புறம் சொல்லுங்க. நிறைய வரங்கள் இருக்கு, ஆனால் 1 குறைந்த புஸ்தகத்தில் 13 அதிகாரத்தில் நான் வாசிச்சது 9 வரங்களை ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல 9 வரங்கள் நான் படிச்சிருக்கிறேன். அதெல்லாம் நிறைய வரங்களை சொல்கிறாங்க. ஜப வரம், விண்ணப்ப வரம், அதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து அதை ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து வரம்னு சொல்லி எழுதலை, ஆனால் வரங்கள் அதை வல்லமைகள் என்று நமக்கு இந்த 9 தான் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறது. விசேஷமாக அதை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம்னா எல்லாமே கிரிய செய்ய ஆரம்பிச்சோம். பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா எல்லாமே கிரிய செய்ய ஆரம்பிச்சோம். ஆக முதல்ல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த 9 வரங்களிலே ஒன்று விசுவாசம். அதை கேளுங்க முக்கியமாக. ஆண்டவரே அந்த வரத்தை எனக்கு தாங்கப்பா, அது விசுவாசம், அந்த விசுவாச வரத்தை எனக்கு கேளுங்க. ஆச்சிருவோமா? 1 குறைந்த புஸ்தகத்தில் அந்த ஆவியினாலே கையை வச்சு எனக்கு பார்ப்போம். விசுவாசம் குணமாக்கும் வரும். ஆமாங்க, எங்கே வாசி வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே, ஊழியர்களில் வித்தியாசம் உண்டு. ஒருவரே உண்டு, ஒருவரே. அதுலேருந்து நீங்கள் வாசிருக்கணும். ஆவியினுடைய அனுக்கிறக அவனவனுக்கு அவனுடைய புரோஜனத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆ எப்படி அது போதிக்கின்ற வசனமும் ஒன்றோட விசுவாசம். நீங்கள் வந்து நீ கையை வச்சு ஏறணும், அதுக்காக தான் நான் உங்களை சொல்கிறேன். கையை வச்சு எண்ணுங்க, கையை வச்சு எண்ணுங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிரும். ஒன்று குறைந்தது 12 அதிகாரம், 1 குறைந்தது 12 அதிகாரத்தில் வாசிக்க பார்ப்போம். எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் 1, வேறவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் 2, வேறவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம் 3, வேறவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்க வர 4, வேறவனுக்கு அற்புதங்களை செய்ய வரும் 5, வேறவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்துதல் 6, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல் 7, வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதல் 8, ஒவ்வொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் அளிக்குது 9. பாசைகளை அந்நிய பாசை பேசுறது, அதை வியாக்கியானம் பண்ணணும். இந்த 9 வரங்களையும் உள்ளடக்கியது நமக்கு. இன்னும் பல இடங்களிலே பல வரங்களை எழுதியிருக்கிற ஆண்டவர் நல்லது தான். அதையும் நீங்கள் விசுவாசி ஏற்றுக்கொள்ளுங்க. சத்தியத்தில் இருக்கும்போனால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. 9 கன்னிகள், 9 கனிகளில் நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா, அதில் 1 கனி விசுவாசம். இந்த ஆவியின் வரமும் இந்த 9 கனிகளில் ஒன்றான அந்த விசுவாசமும் நமக்குள்ளாக வரணும். அதுக்காக நீ ஜெபம் பண்ணு. அதுக்காக நான் சொல்ல வரேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வேணும் நமக்கு.
இது இல்லைன்னா நம்ம கடைய வாழ்க்கையில் இந்த கனி இந்த வரம் ரெண்டும் சரீரத்தில் இருக்கும்போனா ஒரு ஆவி ஆத்மாவில் இருக்கும்போனா ஈஸியாக விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவேன். இது விசுவாசம் தானாக வர்றது இல்லை, நீங்கள் என்ன கேள்வி இல்லை, கேள்வினால் வர்றது. விசுவாசம் எப்படி வர்றது? கேள்வினால. வசனத்தை கேட்டு 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 அவர் மேலே அதிகமான அன்பு வைக்க, அவர் அற்புதத்தை, அவருடைய அடையாளங்களை, அவருடைய வல்லமைகளை, அவர் யார் என்பதை நம்ம ருசிக்க 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 அது தானாக வந்து அது பயங்கரமாக நம்ம சரீரத்தில் வந்து இறங்கக்கூடியது. விசுவாசம் எண்ணங்களில் வந்து இறங்கக்கூடியது விசுவாசம், அது கேள்வினால் வருகிறது. ஆக நீங்கள் கேள்வி எங்கேருந்து வரும்? படிக்க அல்லது வேதத்தை எங்கேயாவது பிரசங்கப்படுறவங்கள்ட்ட போய் கேட்க கேட்க அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ளாக ஊற்றப்படும். அப்போ அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும், கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்னேன் இந்த 11வது அதிகாரத்தில் யோவான் புஸ்தகம் அந்த 40வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ தேவனுடைய நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அடுத்தபடி என்ன சொல்றாரு? தேவரால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஒரு அல்ல சொல்லுங்களேன், அல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்க ஆல்ரெடி கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். இப்ப லூக்கா புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம உங்களுக்கு நான் குறிக்கோள் காட்டிட்டு நான் செய்தி ஆரம்பிக்க போகிறேன். செய்திக்கு நான் வந்து வரப்போகிறேன். லூக்கா புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, அந்த ரொம்ப அருமையான வசனம். இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்மஸ் வரப்போகுது, அப்போ தான் அதை படிப்போம் எப்போவுமே. இப்போ நம்ம திடீர்னு அதை படிக்க ஆரம்பிச்சோம், ஏன்னா இந்த செய்திக்கு அது நல்ல ஒரு 1வது அதிகாரம் லூக்கா புஸ்தகம் 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே சொல்லப்பட்டது நேரும். அவர் சொல்ல சொன்னார், கேள்வி கேள்வினால் ஞானம் விசுவாசம் பிறகு. தூதர் வந்து சொன்னான், மரியாளே உனக்கு ஒரு மரியாள் யாரு கல்யாணம் பண்ணாதவ, திருமணமாகாத கன்னி பெண்ணு, அவகிட்ட வந்து நின்று பேசுகிறான், அவன் வயதில் ஒரு குழந்தை பிறக்க போது. அவ ஒன்றுமே பேசலை. அப்படியா பயந்தா முதல்ல, எப்படியா கல்யாணம் பண்ணாத எனக்கு வந்து இப்படியா குழந்தை பிறக்கும்? இல்லை இல்லை, என் நம்பு, அசல உதாரணங்களாக சொன்னா நம்பு, நிச்சயமாக குழந்தை பிறக்கும். உடனே என்ன பண்ணிட்டா அவன், என்ன பண்ணிட்டா உடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி வார்த்தைப்படி எனக்கு ஆக கிடந்துட்டான். என்ன சொன்னா, உங்களுடைய வார்த்தை உண்மை, அதை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், என் இறுதியத்தை நான் திறந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவளுடைய கருவு கற்பப்பை தானாக திறந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அவளுடைய இறுதியம் திறந்து அந்த வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது கற்பப்பை தானாக திறந்தது. வானத்திலிருந்து அவளுடைய மகிமை இறங்கினது. அந்த கண்ணியின் வயிற்றில் இருந்த அது கற்பம் கற்பம் கற்பப்பை கற்பம் அடைந்து குழந்தை பெருக்க உதவி செய்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விசுவாசம் பாருங்க, அந்த விசுவாசம் பாருங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவிசுவாசித்து அவ்வளோதான். நான் இந்த செய்திக்கு நான் இங்கே வரலை, இதுக்கு நான் உதாரணமாக கொண்டு வரேன், அவ்வளோதான். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தையை வந்து வார வாரம் கேட்குறீங்க, அவர் அதிகமான பாலையும் கொடுக்குறாரு, நல்லா பிரியாணியும் போடுறாரு, ஆ நல்லா சாப்பிட்றோம், ஆனால் வளர்றமா? அல்லேலூயா. வளர்றமா? வளர்ந்தோம்னா கனி கொடுக்கணும், மரம் வளர்ந்துச்சுன்னா கிளை வரணும், கிளை வந்துச்சுன்னா நல்ல பூ பூக்கணும், நல்ல பூ பூத்துச்சுன்னா நல்ல பிஞ்சு வரணும், நல்ல பிஞ்சு வந்துச்சுன்னா அது வீல கீழே விழுந்துடக்கூடாது, அது நிலத்திலிருந்து பழுக்கிற வரலையும் அது கிளையில் இருக்கணும், அது பழுத்த பிறகு சுவை தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறோம், பாக்கிய வழி ஆகிறோமா? மரியாளுக்கு அது நடந்தது, அவர் விசுவாசித்தா பாக்கியவதியானா? அதே போல் சரித்திரத்தில் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் உங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இன்றைக்கு அநேக பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க, இன்றைக்கி அழறீங்க. எத்தனை பேர் அழலைனா அப்படின்னு சொல்ல முடியும்? குடும்பத்தை நினச்சி
என் குடும்பத்தை நினச்ச நான் அளவே இல்லைங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஒருவேளை அதிகமான அதை பற்றி காரியத்தை நீங்கள் உணராத இருந்தீங்கன்னா நீங்கள் அழாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அல்லது அதனுடைய எதிர்காலம் சூழ்நிலை இப்படியேப்பட்ட காரியங்களில் உங்கள் முழு மனதையும் செலுத்தாமல் அந்த அறிவோ அந்த ஞானம் உங்களுக்குள்ளாக சரியாக அது வெளிப்படுத்தாத இருக்கிறதுனால ஒரு வேளை நீங்கள் இறுதியை வந்து அப்படியே கலங்காமல் கண்ணீர் வடிக்காமல் இருக்கலாம். எல்லாருமே இன்றைக்கு நீங்கள் நம்முடைய இன்றைக்கு பார்க்குற ஒரு சூழ்நிலை, எல்லோரும் கலங்கிற ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கலங்கின ஒரு சூழ்நிலை, இன்றைக்கு வேலையில் திருப்தி இல்லை, சம்பாத்தியத்தில் சம்பளத்தில் திருப்தி இல்லை, இல்லை கணவன் மனைவிக்குள்ள அன்பில் திருப்தி இல்லை, பிள்ளைகள் குடும்பத்தில் சரியான ஒரு ஐக்கியம் இல்லை, என்ன எங்கே பார்த்தாலும் போராட்டம், எங்கே பார்த்தாலும் வியாதி. நீங்கள் சொல்லுவீங்க இந்த பக்கத்தில் டெங்கு வந்துடுச்சு, அது பக்கத்து தெருவில் டெங்கு வந்துடுச்சு, பக்கத்தில் தெருவில் டெங்கு வந்துடுச்சு, ஐயோ பயம். எத்தனை பேர் பயப்படாமல் இருக்கு நீங்கள் இன்றைக்கி சாய் மத்தியானத்தில் ஒரு கொசு அப்படி அப்படி நம்ம சுற்றி வந்துருச்சுன்னா ஐயோ ஐயோ கடிச்சிருச்சோ நம்ம தெரியல. ஏன்னா மத்தியானத்தில் தான் கடிக்குதுன்றாங்க, அது நல்ல தண்ணியில் தான் கடிக்குதுன்றாங்க, ஐயோ டெங்கு வந்துடுச்சு அப்படின்னு பயம். இன்றைக்கி ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்துலையும். டெங்கு வந்துடுமா நமக்கும், நமக்கு டெங்கு வந்துடுமான்னு பயம். ஏன் எங்கே பார்த்தாலும் இப்படியாப்பட்ட ஒரு பயம் திகில், வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் போராட்டம், கண்ணீர், கவலை, வேதனை. பார்த்துங்க இந்த அழற குணம் நமக்கு இருக்குங்க. எத்தனை பேர் நீங்கள் அழலை நீங்கள் சொல்ல முடியும் உங்கள் குடும்பத்தை பற்றி? ஒரு சில பேர் வேணா கத்துடைய விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறவங்க அழாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாரும் அப்படியாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு குடும்பம் அழுது கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கும். இன்றைக்கு அழுகிற சூழ்நிலை தான் காணப்படுகிறோம் கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு பலவீனமானவர்கள் தான் காணப்படுகிறோம், இன்றைக்கு விசுவாசத்தில் பலவீனம். ஏன்னா கடுகளவு கூட நம்மளுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. கடுகளவு விசுவாசம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், மலையை பெருக்கக்கூடிய அந்த விசுவாசம் நமக்கு இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஆனால் மலையை பெருக்கத்தக்க அந்த விசுவாசமே கடுகளவு தானாக்கா, நமக்கு அந்த கடுகளவு இல்லை. நம்மளால் விசுவாசிக்கிறோம் சொல்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம்னு சொல்கிறோம். அருமையான பிள்ளைகளே, வாசிக்க ரூத்து புஸ்தகத்தை. ரூத்து அழுதால் 1:9 சொல்லுகிறது, அவள் அழுதாள். சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிற ஒரு சூழ்நிலை, ஏன் அழகு சூழ்நிலை அவளுக்கு? நிச்சயமா அழுதுதான் ஆகணும். ஏன்னா அவ நம்பி வந்த கணவன் இறந்துட்டான், திருமணம் ஆகி திருமணம் ஆன ஒண்ணிய புருஷன் இறந்துட்டான். புருஷன் இறந்த பிறகு அந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருண்டு போன வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு. குழந்தையும் கூட கிடையாது, ஒரு கையில் ஒரு குழந்தையும் கிடையாது பார்த்துட்டு வாழலான்னாக்கா, அது இல்லை தான். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்தில், நகுமுடைய குடும்பத்தில் ஒரு ஆண் துணை கூட கிடையாது. எல்லா சூழ்நிலை எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுடுச்சு. கண்ணீரின் பாதையில் அந்த ரூத்து நிற்கிறார், கண்ணீரின் பாதையில் ரூத்து நிற்கிறார். ஆனால் நகுமி சொல்கிறா, நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போயிருங்க, உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் சுகமாக இருங்க. யாராவது வேறு ஒரு மாப்பிள்ளை கிடச்சா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, வேறு ஒரு மாப்பிள்ளை கிடச்சா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் போயிருங்க, என்னை விட்டு போயிருங்க. ஆனால் பாருங்கள், இந்த ரூத்து ஒரு முடிவு செய்கிறாள். என்ன முடிவு செய்கிறாள் என்றால், 14 வாசிக்கிறோம், அதற்கு ரூத்து, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்று உண்மை விட்டு என்னை பிரிக்கவும் பிரித்தால் கர்த்தருக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்கடவர் என்று சொன்னால், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அல்லையிலே சொல்லுங்க, அழுதா? அழுதுட்டு என்ன பண்ணிருக்கலாம், சரி நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நமக்கு கல்யாணம் பண்ணாங்க, நம்ம கணவன் இறந்துட்டான், சரி நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, சரி அவ்வளவுதான். அவகிட்ட மாமியாக்கிட்ட வேற ஒரு குழந்தையும் இல்லை, ஒரு ஆம்பளை பிள்ளையும் இல்லை. அவளே சொல்றா,
எனக்கு வயசாகி போச்சு, நான் நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து நான் உனக்கு கல்யாணம், என் புருஷனை என் பிள்ளைய வந்து உனக்கு கட்டி கொடுக்குறது உங்களுக்கு என்னால் முடியலம்மா, நீங்கள் போய் வேற ஏதாவது உங்கள் வீட்டில் போய் உங்கள் உங்கள் தாய் தகப்பன்ட்டு சொல்லி வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போக, எங்கிட்ட வராதிங்க போக. ஆனால் ஒருத்த முத்தமிட்டா ஒருத்த போயிட்டா முத்தடிட்டு, ஆனால் ஒருத்தி சொல்கிறா இல்லை இல்லை நான் உண்மை விட்டு நான் வரவே மாட்டேன். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, அழுகிற சூழ்நிலை மாற்றப்பட வேண்டுமானால் ஒரு உறுதியான ஒரு முடிவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வரணும். அடுத்த கட்டம், அழுகிற நிலையிலிருந்து நீங்கள் ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுத்து ஆகணும். அந்த ரூத்து நல்ல உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு? தன் மாமியாக கூட நான் போகணுங்கிற ஒரு முடிவு. நான் வீட்டில் போய் நம்ம வாழ மாட்டேன், எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம், என் தகப்பனும் வேணாம், தாயும் வேணாம், நான் வணங்கின தெய்வமும் வேணாம், என் ஊரும் வேணாம், என் சொந்தமும் வேணாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் முடிவு பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வைத்த இந்த என்னுடைய தகப்பன் விட்டார் அதோட அவங்க முடிஞ்சிட்டாங்க. ஆனால் இனி எனக்கு வந்த இடம் நகோமி, உம்முடைய தகப்பன், உம்முடைய தாய், உம்முடைய சொந்தம், உம்முடைய உறவு, உம்முடைய சாமி, உம்முடைய ஊர், உம்முடைய பாதை, உம்முடைய வழிதான் என் வழி, என் வழியை நான் மாற்றிக்க மாட்டேன். ஒரு நிலையான ஒரு முடிவை அங்கே எடுத்தபடினாலே அடுத்தபடி என்ன நினச்சினா அடுத்தபடி பாங்க, அவர் முடிவு அவர் எடுத்தார். என்ன முடிவு எடுத்தார்? அவர் எல்லாத்துலேயும் ஒரு முடிவு. அதற்கு ரூ 16வது வசனம், அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவது குறித்து என்னோடு பேச வேண்டாம், என்னோடு பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரு முடிவு பண்ணிட்டான், எதையுமே அவன் மாத்தலை. அப்படியே மாமனார் மாமியார் வீட்டுடைய சொந்தங்கள், தெய்வங்கள், ஊர், அவ தங்க இடம் சாகிற வரையிலும் நான் இதுதான் உண்மைதான் பின்பற்றுவனே தவிர நான் வேற எங்க வீட்டு பக்கம் நான் போக மாட்டேன் என்கிற ஒரு முடிவை அங்கே எடுக்கிறான். ஒரு முடிவுக்கு அவள் வந்து விட்டாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த முடிவு நீங்க ஒவ்வொருவரும் எடுத்தாக வேண்டுகிற சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அழுது கொண்டே தான் நம்ம இருக்கிறோம் வாழ்க்கையில். அழுது கொண்டிருப்பதற்கு நம்ம அழைக்கல ஆண்டவர், அழுது கொண்டிருப்பதற்கு அழைக்கல. நீங்க அந்த அழுகிறத நிறுத்திட்டு அடுத்தபடி நம்ம என்ன செய்யணும், அடுத்த முடிவு, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நல்ல திட்டமிடுதல். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திட்டத்தை அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டியவைகளை நீங்கள் அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும்ங்கிறத அந்த உறுதியான ஒரு முடிவை நீங்கள் எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்படுவீங்க. இரண்டாவது, ரொம்ப ரத்தன சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன், ரொம்ப சின்ன காரியம், சின்ன செய்தி தான் உங்களுக்கு இன்றைக்கு. இரண்டாவது பாருங்க, அவள் அழுகைக்கு பின் தான் எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை நம்பி பின்பற்றக்கூடிய பாதை உருவானது. மாமியா கூட ஒன்றுதான், அடுத்தபடி என்ன செய்யணும், அவர் ஒரு திட்டத்தை தீட்டி அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடக்க ஆரம்பித்த பிறகு என்ன செய்தன்னா, அவள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது படி, உழைக்கிற அந்த திறமை நம்மகிட்ட இருக்கு, உழைக்கிற அந்த திறமை நம்மகிட்ட இருக்கு. அந்த உழைக்கிற திறமை நம்மகிட்ட இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, பணத்துக்கும் பொருளுக்கும் வீட்டின் கஷ்டங்களுக்கும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறோம். விதவையான அந்த பெண் எடுத்த முடிவு அந்த மகளுடைய வாழ்க்கை இரண்டாவது படிக்கு முன்னேற்றக்கூடிய அந்த படியாக காணப்படுகிறது. என்ன பண்ண தெரியுமா, 2வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுது, அவள் போய் வயல்களில் அறுக்கிறவள் பிறகு பொறுக்குகிறாள், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமேலிக்கின் வம்சத்தனாயே போவாசுடையதா இருந்தது. ஒரு எல்லாம் சொல்லுங்களேன், இப்போ அவள் போய் என்ன பண்றா, வயலிலே அறுக்கிறவள் பிறகு பொறுக்குகிறாள். தனக்கு வேண்டிய ஆகாரத்திற்கு தான் உழைக்க ஆரம்பித்து விட்டாள், தனக்கு வேண்டிய ஆகாரத்திற்கு உழைக்க ஆரம்பித்து விட்டாள். பின்பற்றினால் யாரை பின்பற்றினா, யாரையும் ஒருத்தர் பின்பற்றணும், யாரை பின்பற்றணும் சொல்ல, யாரை பின்பற்றணும், யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. ரூத்து யாரை பின்பற்றினா சொல்லுங்க, நகோமியை பின்பற்றணும். நகோமியை பின்பற்றினான், தன் மாமனார் வீட்டை தெரிந்து கொண்டான், தன் வசிக்கிற இடத்த
முடிவாக்கிட்டேன். நான் இங்கே தான் வசிக்க போகிறேன், இங்கே அங்கேயும் விடமாட்டேன். எங்கே விடமாட்டேன்? திருப்பி நான் எப்படி போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன். நான் சாகிற வரலே, மரணம் அடைகிற வரல, உன் வீடு தான், உன் தெய்வம் தான், உங்கள் ஜனம் தான், நீங்கள் தான், உங்கள் வீட்டில் தான் நான் வாழ போகிறேன். அதில் எந்த முடிவும் கிடையாது. ரெண்டாவது, அவள் உழைக்க ஆரம்பிச்சிட்டான், வயலில் போய் பொறுக்க ஆரம்பிச்சிட்டான், கதிர் பொறுக்க ஆரம்பிச்சிட்டான். தனக்கு வேண்டிய அந்த ஐஸ்வர்யமும் அந்த பொருளாதாரமும் தன்னால் சம்பாதிக்க முடியும். அவர் விதவியாக இருந்தாலும் தன்னால் சம்பாதிக்க முடியும், உழைக்க முடியும். அந்த உழைப்பினால தன் குடும்பத்தை, தன்னுடைய காரியங்களை சீர்படுத்திக் கொள்ளலாம் இருக்கிற அந்த தைரியத்தை அவளுக்கு கொடுத்தது. அந்த தைரியம் வந்தது அவளுக்கு. அவள் உழைக்க ஆரம்பித்தான். எங்க எப்படி இருந்தபாவ? அழுதுகிட்டு இருந்தவ. எத்தனை என்ன சொல்லுங்களா சொல்லுங்க. அழுதுகிட்டு இருந்தவ என்ன பண்ணா? ஒரு முடிவு பண்ணினா, ஒருத்தர் பின்பற்ற ஆரம்பித்தா, பின்பற்ற ஆரம்பித்த பிறகு அந்த பின்பற்றுதலிலே அவர் முடிவு, அடுத்த முடிவு, அடுத்தபடியான ஒரு முன்னேற்றத்துக்கு படி உழைக்க அவள் ஆரம்பித்து விட்டாள். உழைக்க ஆரம்பித்து விட்ட பிறகு அடுத்த படி எங்கே போது சொன்னா? 4:13 எடுத்து வாசிங்க. போவாத் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். ஒரு அலையில சொல்லுங்க, வேகமா வேகமா ஒரு அலையில சொல்லுங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்துல பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஒரு அலையில சொல்லுங்களே. அப்ப அருமையான பிள்ளைகளை, மூன்றாவது படி அவள் விவாகம், திருமணம் நடந்தது. யாருக்கு திருமணம் நடந்தது? யாருக்குங்க? அழுதவளுக்கு, அழுதவளுக்கு, புலம்புனவளுக்கு, திக்கத்தவளுக்கு, திசை தெரியாதவளுக்கு, அங்காளித்தவளுக்கு, வேதனைப்பட்டவளுக்கு, கண்ணீரை பாதையிட்டு அலைந்து திரிந்தவளுக்கு. இங்கே ஒரு காரியம் எப்படி நடந்தது? அவருடைய படிப்படியான அவருடைய திட்டம், அவருடைய எண்ணம், அவர் வழிநடத்துதல், அவர் எதை நோக்கத்தோடு கொண்டு வந்தால் அந்த நோக்கத்தை அடைந்தால், அந்த நோக்கம் என்ன? நகமுடைய பாதை, நகமுடைய வழி. இரண்டாவது, நான் உழைப்பேன். மூன்றாவது, கர்த்தர் பார்த்தா இவ்வளவு உறுதியான ஒரு மகளை நான் விதவியா வைப்பது எப்படி என்று சொல்லி ஒரு பெரிய ஐஸ்வர்யமானுக்கு ஒரு விதவியை திருமணம் செய்து வைத்தார். ஆண்டவர் சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே. ரூத்து விதவியாயிருந்தவள், அனாதையாக்கப்பட்டவள். ஆண்டவர் அங்க இரண்டாவது வசனத்துல முதல்ல நம்ம பார்க்கிறோம் அவன் யாருன்னா, பாருங்க, நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எல்மேலுக்கின் உறவின முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகளுக்கான இனத்தான் ஒருவர், மிகுந்த ஆஸ்திகளில் ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவர் இருந்தான். இவர் போவாஸ் யாருங்க? பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன். அவன் ஆள் ஆட்களை வச்சு வேலை செய்கிறான், அறுவடை செய்கிறான், ஆட்களை வச்சு வேலை செய்கிறான். இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியம். இன்று அருமையான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நகோமி என்பவள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக காணப்படுகிறாள். நகோமி என்பவள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக காணப்படுகிறாள். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் பாவத்திலும் பொய்யிலும் புரட்டிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் வாழ்ந்திருந்த நம்மை அவர் அழைத்தார். அந்த விதவையின் கோலத்தில் தான் நம்ம இருந்தோம். யாரு? கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாவத்தினால் மரணத்தை, பாவத்தினால் வியாதி, பாவத்தினால் வேதனை, பாவத்தினால் துன்பம், பாவத்தினால் பரிகாரம் தேடி அலைந்து 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 கண்ணீரோடு அலைந்து கொண்டிருந்த யார் எனக்கு, யார் எனக்கு ஆறுதல் தருவார், யார் எனக்கு தேற்றுவார், யார் என்னை ஆறுதல் படுத்துவார், நமக்கு அலைந்து கொண்டிருந்தோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விட, என்னை தவிர ஒருவர் உங்கள் பரலோகத்தில் போக முடியாது என்பதை நானே வழி என்று சொல்லி வந்தார். அந்த நகோமியின் வழியை அந்த பின்பற்றின அந்த ரூத்தை போல இன்னைக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வழியில நீங்கள் நான் பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு உழைக்கிற ஒரு நல்ல திட்டத்தை நமக்கு தருவார். ஒரு அல்ல சொல்லுங்களே. கைகளை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, கைகளை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஒரு திட்டத்தை தருவார் ஆண்டவர். அழாத மகளே, அழாத. உன் கண்ணீரை துடைக்கிறவர் உன் கதவுட நிற்கிறார். நீ அழாத, நீ வேதனைப்படாத. உன் விசுவாசம் பெரியது, தேவன் உன்னை நடத்துவார். உன் போராட்டங்கள் மாறும், உன் கவலைகள் மாறும், உன் கண்ணீர் துடைக்கப்படும்.
நீ கதறி கொண்டு இருக்கிற உங்க அழுகையை அவர் பார்த்து சும்மா இருப்பது அல்ல, உன் அழுகையால் உன் கண்ணீர் அவர் துருத்திய வைத்திருக்கிறார். அதாவது அதான் நீ அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஒரு திட்டத்தை ஒரு யோசனை பண்ணு. நீ மாற்றது வாழ்க்கையில் மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த நகோமி என்ன பண்ணினால், அவர் வழி ஒரு பாதையை தெரிந்து கொண்டார், ஒரு வழியை தெரிந்து கொண்டார். தன்னுடைய நகோமியை பின்பற்ற அவள் ஆரம்பித்தார். இந்த இயேசுவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவள் இந்திய ஜீவனை அவர் கொடுமை என்று வாழ்த்து கொடுத்திருக்கிறார். முதல்ல பரலோக வாசல் உங்களுக்கு திறக்கப்படுகிறது, பாவம் வழிக்கப்படுகிறது, சாபம் வழிக்கப்படுகிறது, கண்ணீர் கவலைகள் மாறப்படுகிறது, வேதனைகள் துன்பங்கள் மாற்றப்படுகிறது. காரணம் இந்த நகோமிய வழி, இயேசு கிறிஸ்துடைய வழி, இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில் வந்தவள் நகோமி. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட இந்த நேரத்தில் இரண்டாவது படி உழைக்கக்கூடிய இந்த தைரியத்தையும் இந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் நமக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, வேகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கதிரு பொறுக்கணும், கதிரு கதிர் பொறுக்கணும். வயல்னா வயல்னா சொல்லுங்க, வயலில் போய் என்ன பண்ணும், கதிர் பொறுக்கணும். சபை என்பது களஞ்சியம், சியோன் பரலோகம். சபை என்பது பரலோகம், சியோன். இந்த களஞ்சியத்தில் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கதிர் பொறுக்கிட்டு வந்து சேர்க்கணும். ரெண்டாவது உங்களை உழைக்க ஆண்டவர் அழைக்கிறார். ரெண்டாவது படி என்ன பண்ணுறாரு, ரூத்தை போல நீங்கள் உழைக்க உங்களை ஆசையை அழைக்கிறார். அவர் வழியை தெரிந்து கொண்ட நீங்கள் அடுத்தபடியாக ஒரு திட்டத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார், ஒரு வழியை காண்பிக்கிறார். அது பரலோகத்தின் வழி, அது மகிமையின் வழி, அது தேவராஜ்யத்தின் வழி, அது எல்லா சாத எல்லா இந்த உலகத்தின் அந்தகாரத்தில் வல்லமிருந்து விடுதலையாகிற வழி. நம்மை ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார், உன்னதமான இடத்துல நம்ம உட்கார வைத்திருக்கிறார். அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் மாத்திரமல்ல, நான் உழைக்க வேண்டும். யாருக்காக, இயேசு கிறிஸ்துக்காக உழைக்க வேண்டும். நான் புறப்பட்டு போய் கதிர்களை பொறுக்க வேண்டும். கதிர்கள் சொன்ன ஆத்துமா, ஆத்துமாக்களை எத்தனை பேர் நீங்க அருமையான சகோதரர் சகோதரிகள் குடும்ப கும்பகோணத்திலிருந்து வந்து நமக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. அந்த அந்த டிராக்ஸை அந்த காரியத்தை நான் போய் நான் ஒருத்தட்டு நாலு பேர்ட்டு எத்தனை பேருக்கு அந்த புஸ்தகம் கொடுத்தாங்க, நாலு நாலு புஸ்தகம் கொடுத்தாங்களா, எத்தனை புஸ்தகம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் போய் ஆண்டவரை போய் அறிவிச்சேன். இன்னைக்கு சொல்றவங்க உங்க இருதயத்தை தொட்டு கை தூக்குங்க பார்ப்போம், எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க. கற்றுக் கொடுத்து கடந்து போன அந்த அங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து பஸ் ஏறி வந்து இரவெல்லாம் கண்மணிச்சு மறுபடியும் இங்கேருந்து போகும்போது எவ்வளவு வேதனை, அவங்க செலவு எவ்வளவு செலவு, நம்மளுக்கு எவ்வளவு செலவு, அவ்வளவு அசால்ட்டாக நம்முடைய வாழ்க்கை என்ன முடிஞ்சு போச்சு. அந்த காரியத்தை கீழ்படியாமல் போயிட்டோம். பார்த்து ஒருத்த கூட என்ன பண்ணல, நீங்கள் யாரோ ஒருத்த தான் தூக்குறாங்க கையெல்லாம் வந்து ஏச பண்ணுறேன். உங்கள் கட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அந்த டிராக்ஸை சொல்லுங்க. அந்த டிராக்ஸை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் முதல் முதல்ல நீங்கள் போய் ஒரு ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு இயேசு பற்றி சொல்லுங்கள், இயேசு பற்றி ஒருத்தருக்காக நாள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களே. சொன்னம்மா சொன்னம்மா அல்லேலூயா. நீங்கள் இந்த மாதத்தில் ஒருத்தரை கொண்டு வந்தால், ஒரே ஒரு மாதத்தில் ஒருத்தரை நீங்கள் ஆயத்தப்படுத்தினா அந்த ஒருத்தர் அடுத்த மாதத்தில் திரும்ப ஆகிறாங்க சொல்லுங்கள். அடுத்த மாதத்தில் சொல்லுங்கள், இந்த மாதம் நீங்கள் போய் ஒருத்தரை கொண்டு வந்தீங்க வச்சிங்களேன், ஒரு சின்ன கணக்கு, அடுத்த மாதம் அவங்க இன்னும் ஒருத்தர் கொண்டு வருவாங்க. அடுத்த மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் கொண்டு வருவாங்க. அப்போ அடுத்த மாதம் கணக்கு என்ன ஆகுது இந்த சபையில் பாருங்கள். நீங்கள் அவங்க நீங்கள் ஒருத்தர் கொண்டு வர போகிறீங்க, அவங்களும் ஒருத்தர் கொண்டு வர போகிறாங்க. அடுத்த மாதம் எத்தனை பேர் வர போகிறாங்க இங்கே ஒருத்தரால், புரியுதா கணக்கு, புரியுதா புரியலையா புரியலையா. ஒருத்தர் நீங்கள் ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஒரு பொண்ணு பாருங்கள் என் பையனுக்கு சொன்னாங்க. சரிம்மா பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டேன். அதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு. எப்போ இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு நான் பேசினேன். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12வது வரையிலும் படிச்சிருக்கிறேன். ஏன்ப்பா காலேஜுக்கெல்லாம் போகலை? அது மண்டலில் ஏரில் காலேஜுக்கெல்லாம் போகிறதுக்கு சரியாக வரல, அதனால் நான் 12வதுலேயே முடிச்சிட்டேன். சரிப்பா என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அம்மா பார்க்குறாரு, அம்மா அப்பா இவங்க பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. என்ன விஷயம்ப்பா வேலைக்கு போகல? ஏன்ப்பா வேலைக்கு போகல? எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்ப்பா வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பழக்கம் சரியில்லை, நான் குடிக்கிறேன், நான் கண்டபடி சரி நான் ஒரு தெரியல, நான் ஒரு இடத்துலையும் ஒரு ஒழுங்காக ஒரு மாதம் கூட வேலை செய்ய மாட்டேன் அப்படி நான் ரொம்ப சுற்றி நிற்கிறேன். அதனால் என்னை வேலைக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏம்மா இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சா இந்த பையன் குடும்பம் பண்ணுவானா? ஐயா நான் என்ன தான் பண்ணுறது ஐயா,
நான் என்னதான் பண்றது? கல்யாணம் நடக்காதுங்க, கல்யாணம் நடக்காது. என்ன கல்யாணம்? ஏசப்பா நம்மளை கல்யாணம் பண்ணி போக மாட்டாரு. ஏசப்பா நம்மளை வந்து கல்யாணம் பண்ணி போக மாட்டாரு. நீங்க வேலை செய்யலன்னா நீங்க சோம்பேறி, நீங்க ஆட்டு மாதம் செய்யலன்னா சோம்பேறி. நீ கர்த்தரை கீழ்படியில ஒரு வழி. நீ சங்கீதம் வாசம் இல்லையா, அந்த சங்கீதத்தை மீண்டும் எடுத்து வாசிங்களேன். சங்கீதத்தை எடுத்து மீண்டும் வாசிங்க பாப்போம். நல்ல வேகமா, நல்ல 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 வேகமா, கம்பீரமா வாசிங்க. மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வாசிங்க, எல்லாத்தையும் வாசிங்கப்பா. முதல்ல என் வழிகளை முதல் வழி, இரண்டாவது வழி, அடுத்தது வாசி. எனக்கு செவி கொடுத்தீர், உம்முடைய எனக்கு சரிய காதல் இல்லைங்க, வாசிக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய கட்டளைகளின் வழி, இரண்டாவது வழி கட்டளைகள் வழி, அடுத்தபடி உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை, ஐந்து, பொய் வழியை, நான்கு, பொய் வழியை விட்டு விளக்கும். அருள் செய்யும், மெய் வழியை எனக்கு போதியும். சொல்லுங்களேன், ஐந்து வழியை நீங்க ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் காண்பித்திருக்கிற ஐந்து வழிகளை நம்ம கட்டளைட்டு இருக்கிற ஐந்து வழி, ஐந்து காயங்களை உடைய வழி. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காயங்கள், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்ற காயங்கள். ஐந்து வழியிலே அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க முடியாது வந்தார். அவருடைய கரங்களிலே காயங்கள் ஏற்பட்டது, பிரதான காயங்கள். பல காயங்கள் சரீரத்தில் இருந்தாலும் பிரதான காயங்கள் என்னுடைய கைகளில் ஆடி அடிக்கப்பட்டது, என்னுடைய கால்களில் ஆடி அடிக்கப்பட்டது, விழாவில் குத்தப்பட்டார். இந்த ஐந்து காயங்களும் பிரதான காயங்கள், நம்ம ரட்சிக்கப்படியா இந்த இயேசு கிறிஸ்து ஆடி வழி முன்பாக அந்த வயலில் போய் வேலை செய்ய முடியும். எத்தனை பேருக்கு நீங்க ஆண்டவர் பத்தி சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொன்னேன், கடுகளவு விசுவாசம் இருந்தா பேய் ஓடும். கடுகளவு விசுவாசம் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம கடுகளவு விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் விசுவாசின்னு சொல்கிறோம், ஆளுடைய விசுவாசின்னு சொல்கிறோம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் பெய்ய ஓடும். வியாதி நீங்கள் சுகப்படுத்தினீங்கன்னா, சுகம் இருக்க வேண்டிங்கன்னா சுகமடையும். அந்த கடுகளவு விசுவாசமே இல்லை நம்ம கையில், நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம். அப்போ நமக்கு அழாமல் நம்ம என்ன செய்ய முடியுமோ வாழ்க்கையில்? அழுது கொண்டே இருக்கிறோம். அந்த சங்கீதத்தில் சொல்கிறான், என்னுடைய ஆத்மா மண்ணோடு மண்ணு ஒட்டாயி ஒட்டி இருக்குது. அதே போல தான் ரூத்துடைய வாழ்க்கை, ரூத்துடைய பாதை மண்ணோடு மண்ணா ஒட்டி இருந்தது. அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் அலை கலைந்து கொண்டிருந்தது, வேதனையில கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருந்தா. ஆனா ஒரு முடிவு எடுத்தா, நான் இயேசுவை பின்பற்றுவேன். இயேசு யார் பின்பற்றுவா? நகோமி இயேசுவை பின்பற்றுகிறவள், அவருடைய சந்ததியினர் பின்பற்றுவேன், அவருடைய தெய்வத்தை பின்பற்றுவேன். அவர் மறுக்கிறார்கள், மறுபெறுகிற அந்த உத்தவமாக அந்த திட்டம், அந்த செயல்பாடுகளை அவர் கொண்டு வந்து மேன்மைப்படுத்தினார். அடுத்தபடியாக அவள் உழைக்க ஆரம்பித்தார். உழைக்க ஆரம்பித்த அந்த நிமித்தமே ஆண்டவர் பார்த்தா, இவதாயா எனக்கு சரியான பெண்ணு, இந்த மகன் தான் எனக்கு சரியான மணவாளன், மணவாட்டி, இந்த மகன் தான் எனக்கு சரியான மணவாட்டி என்று சொல்லி உன்னை ஆண்டவர் நிச்சயிக்க முடியாது. பூமிக்கு இறங்கி வருவார். நிச்சயதார்த்தம் நடக்கும். எங்க நடக்குங்க? சபையில நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமா வாழ்றோம், உத்தமமா வாழ்றோம், கட்டளை கீழ்படுகிறோம், கற்பனை கீழ்படுகிறோம், சத்தியத்தை கேட்குறோம், வாசனத்தை பேசுகிறோம், ஜபம் பண்ணுறோம். இதெல்லாம் நிச்சயதார்த்தம், நம்ம பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை உணர்த்துகிறது. ஆனால் திருமணம் நடக்கணுமே, அவர் வரும்போது நமக்கு அவருக்கு திருமணம் நடக்கணுமே. ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாண விருந்து வந்தது,
மரவாட்டி அவர் அழைத்தார். நீதி உள்ளவளா இருக்கிறாளா, வெள்ளி வஸ்திரத்தை தந்தார். பரிசுத்தம் உள்ளவளா இருக்கிறாளா, உண்மை உள்ளவளா இருக்கிறாளா, உழைக்கிறவளா இருக்கிறாளா, முதல்ல பாப்பார். சோம்பேறியா உழைக்கிறனையா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, ஒரு பொண்ணை கட்டிட்டு வரீங்க, அந்த பொண்ணு கட்டிட்டு வந்து அந்த கணவனுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற மாமியாவுக்கும் மாமனாருக்கும் ஒருவேளை சமைச்சு போடாத ஒரு பெண்ணை கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க அந்த பொண்ணை வச்சு குடும்பம் பண்ணிடுவீங்களா சொல்லுங்க. மாமியார் மாமனார் பாப்பாரு, என்னங்க இது, என்னப்பா இது, கஞ்சி கூட காய்ச்சி குடும்பம் பண்ணுங்க. மாமியை பார்ப்பாங்க, ஏங்க என்னங்க இது இப்படி கிடக்குது, நான் இதுக்கு ஆக்கி போட வேண்டிய இருக்கு, இதுக்கு நான் சோறாக்கி போட வேண்டியது இருக்குது. வேண்டாம் வேண்டாம், விவகாரத்து பண்ணு, விவகாரத்து நடக்குது எங்கே பார்த்தாலும். உழைக்காத பெண்ணை யாரும் வச்சுக்க மாட்டாங்க, கஷ்டப்படாத பெண்ணை யாரும் அனுசரிக்க மாட்டாங்க, வேலை செய்யாத பெண்ணை யாரும் அனுசரிக்க மாட்டாங்க. நீ வேலை செய்யணும், கதிர் பொறுக்கணும். அப்படி நீ கதிர் பொறுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், திருமணத்துக்கு நாள் குறிச்சிருவார், இறங்கி வந்துடுவார், நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். திருமணம் நடந்தது, யாருக்கு திருமணம் நடந்தது? போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறான். போவாஸ் இயேசு கிறிஸ்து நிழலாக இருக்கிறான். ஐஸ்வர்ய சம்பனன், யாருங்க? ஐஸ்வர்ய சம்பனன். நீங்கள் நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆண்டவர் வருவார், அந்த ஐஸ்வர்ய சம்பனர் வருவார், அந்த ஆதி தேவன் வருவார், அந்த ஆதியும் அந்தமுமானவர் வருவார், அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறவர் வருவார், அந்த மகிமையின் தேவன் வருவார், அவர் மகத்துவத்தை நாம் பார்க்க முடியும், கண்களை திறப்பார், என் மகளே என் மகளே என்று அவர் வாரி அள்ளி முத்தம் செய்வார். வா மகளே, என்னோடு வா, என்னோடு வா என்று சொல்லி அவர் எல்லா மகிமையின் கனத்தையும் நமக்கு தருவார். அவரோடு கூட நாம் கொடான கூடிய ஆண்டு பரலோக ராஜ்யத்தில் வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க.